23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. கணானாந்த்வா கணபதிகம் பவாமகே கவிங்கபீனாம் உபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரன்னோதி பிகசேத சாதனம். ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய பொழுதாக நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். முன்னதாக நாம் இங்கு குறிப்பிடும் நேர கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரத்திற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து இன்று மங்களகரமான பிளவ வருஷம் தை மாதம் 15 நாள், ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 28 தேதி. இன்றைய தினம் மங்களகரமான வெள்ளிக்கிழமையாக காணப்படுகின்றது. இன்று திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் ஏகாதசி திதியானது இன்று முன் இரவு 8:47 வரை வியாபித்து உள்ளது. இன்று கேட்டை நட்சத்திரமாகும். அதுபோலவே இன்று மரண யோகமும் சற்று இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் சுபநேரம் ராகுகாலம் என நாம் பார்ப்போமானால் சுபநேரமாக 6:36 தொடக்கம் 8:06 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 3:36 தொடக்கம் 5:06 வரை காணப்படுகின்றது. ராகுகாலமானது 11:06 தொடக்கம் 12:36 வரை காணப்படுகின்றன. இன்றைய தினம் ஏகாதசி விரத தினமாகவும் காணப்படுகின்றது. மகாவிஷ்ணு பெருமானுக்கு பிரித்தியமான விரதங்களிலே சிறப்பான ஒன்றாக காணப்படுவது இந்த ஏகாதசி திதி விரதம். இன்று ஏகாதசி விரதம். தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே சில தேவையற்ற கவலைகள் தேவையற்ற எண்ணங்கள் என்பன ஏற்படக்கூடும். அதே நேரத்திலே மனதிலே பயம் போன்ற ஒரு சிந்தனை வேறொன்று நிற்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் அவதானமாகவும் நிதானமாகவும் செயற்படுதல் வேண்டும். தன்னம்பிக்கை இன்று அதிகம் உங்களுக்கு தேவையானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமமான பலனை தருகின்ற அல்லது பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் பல விடயங்களை சாதிக்க வேண்டும் என எண்ணுவீர்கள். ஆனால் அவற்றிலே சில தாமதங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து விடயங்களும் இன்று கைகூடுகின்ற ஒரு தன்மையினதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றி நாள் என்று குறிப்பிடலாம். நீங்கள் என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய வேண்டும் என எண்ணியிருந்தீர்களோ அவை அனைத்துமே நிறைவேறுகின்ற ஒரு தன்மையினதாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது.
தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற பயம், சஞ்சலம் என்பன ஏற்படக்கூடும். நீங்களாக ஒரு முடிவு எடுத்து சில விடயங்களை செய்வதில் தாமதங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமமான பலன் கிடைக்கின்ற ஒரு உசிதமான நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடயங்களில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது வெற்றி நிலையை அடையும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பகரமான, மகிழ்ச்சிக்குரிய ஒரு சுபீட்சகரமான தினமாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானுடன் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான, மங்களகரமான ஒரு நாளாகும். ஒரு வெற்றி நாள் என்று குறிப்பிடலாம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தருகின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய இறை பிரார்த்தனையாக துர்க்கை அம்பாளுடன் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில ஒரு பயம் அல்லது ஒரு காரியங்களிலே தடங்கல்கள் என்பன ஏற்படக்கூடும். இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது குறைவாகவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் நிதானத்தை எக்காரணம் கொண்டும் விடாது தொடர்ந்து கடைப்பிடிப்பது இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு தினமாக மாற்றம் பெறுவதற்கு காரணமாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உயர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம் என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக, சுபீட்சகரமான நாளாகவே காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தினமாகவும், எதிர்பாராத வகையிலே பலரை சந்திக்கின்ற ஒரு கருத்து சூழல் நடைபெறுகின்ற ஒரு இடமாகவும் இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானையும் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாக அமைந்திருக்கும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன் கிடைக்கின்ற அல்லது நடைபெறுகின்ற ஒரு நாளாகவே காணப்படுகின்றது. இயன்றளவான வகையிலே இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக மகாவிஷ்ணு பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த, உற்சாகம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவே காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் ஆன்மீக சிந்தனையாக அல்லது ஆன்மீக பிரார்த்தனையாக துர்க்கை அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் சிறப்பை தந்துடும். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, இனிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.